டிசம்பர் 20. சிலோஸ் நகர புனித டொமினிக். ஸ்பெயின் நாட்டில் நவாரா பகுதியில் வாழ்ந்த எளிய பெற்றோருக்கு கிபி 1000வது ஆண்டு பிறந்தார் டொமினிக். சிறுவயதில் ஆடு மேய்க்கும் பணியினைச் செய்த இவர் ஆண்டவரின் குரலை கேட்டு ஆண்டவரோடு இரண்டரக் கலந்தார். தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய இவர் ஆசீர்வாதப்பர் துறவர சபையில் சேர்ந்து துறவியானார். ஆசீர்வாதப்பர் துறவர சபையின் பயிற்றுனராகவும் தலைமை துறவியாகவும் தன் பணிகளை திறம்படச் செய்த இவர் தன் சபை துறவிகளை அன்போடு அரவணைத்து வழிநடத்தினார். நவாரா அரசன் 3 கார்சியா சான் சிஷி ஆசீர்வாதப்பர் துறவு மடத்தின் நிலத்தினை அபகரிக்க இதனை கடுமையாக எதிர்த்த டொமினிக் அரசனால் நவாரா பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். நவாரா பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்ட டொமினிக்கிற்கு காஸ்டில் நாட்டு அரசன் பெர்டினான் பாதுகாப்பளித்து சிலோஸ் நகரிலிருந்த புனித செபஸ்தியார் துறவு மடத்தினை அளிக்க டொமினிக் அந்நாட்டு மக்களுக்கு ஆண்டவரின் பணிகளைச் செய்தார். மடத்தின் தலைமை துறவியாக நியமிக்கப்பட்ட டொமினிக் எளிய மக்கள் கல்விகற்று வாழ்வில் முன்னேற உதவிகள் செய்தார். அடிமைகளாக இழுத்துச் செல்லப்பட்ட மூர் இனத்தவர்களை விலை கொடுத்து வாங்கி அவர்களுக்கு சுதந்திரமான வாழ்வினை அமைத்துக் கொடுத்த டொமினிக் கிபி 1073 ஆண்டு டிசம்பர் 20 நாள் விண்ணகம் சென்றார். புனித டொமினிக்கின் கல்லறையில் வேண்டுதல் செய்பவர்களுக்கு எண்ணற்ற புதுமைகள் நிகழ திரு அவை இவரை புனிதராக உயர்த்தி கைதிகளின் பாதுகாவலராக அறிவித்தது. சிலோஸ் நகர் புனித டொமினிக் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் சிறையிலுள்ள கைதிகளுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.